வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் பாண்டிங்லேருந்து ஒரு ஃபைவ் சால்டு ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இந்த வீடியோ அப் டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்கலாம் ஸோ இன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் கம்பேர் பாண்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல்ஸ் ஸோ ரெண்டு மாலிகுல் கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஹெச் டூ ஓ டூ அண்ட் எஃப் டூ ஓ டூ இந்த மாதிரி டூ மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க இதோடய பாண்ட் ஆங்கிளை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்னா ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் ஆக்ஸிஜன் இதுக்கான angle அண்ட் ஃப்ளூரின் ஆக்சிஜன் ஆக்ஸிஜன் இதுக்கான பாண்டாங்கிளையே கம்பேர் பண்ண சொல்லிருக்காங்க ஸோ இதோட angle நம்ம எக்ஸுன்னு எடுத்து கொடுத்துருக்காங்க இதோட பாண்டாங்கில் ஒயின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எது வந்து ஹையராக இருக்கும் எது லோயராக இருக்கும் ஈக்குவலாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்வா இல்லை ஒய் கிரேட்டர் தென் எக்ஸா ரெண்டோட பாண்டாங்களுமே சிமிலராக இருக்குமா இல்லை எந்த ஆப்ஷனுமே இல்லையான்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன அப்படின்னா இது கண்டிப்பாக என்ன அப்படின்னா நமக்கு பாண்ட் ஆங்கிள் இருக்குது இல்லையா பாண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது எதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷ்னலாக இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எலெக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் த ஆட்டம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம் இதுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொப்போஷ்னலாக இருக்கும் ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா எலக்ட்ரான் அட்ராக்டபிலிட்டி ஸோ இதில் பாருங்கள் இந்த ஆட்டத்தில் ஆக்சிஜன் ஆக்சிஜன் அண்ட் இது ஹைட்ரஜனாக இருக்கு இதுல ஃப்ளூரின் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஸோ இது ஃப்ளூரினா இருக்கு ஸோ இது ரெண்டுமே சரௌண்டிங் ஆட்டம் தான் இது வந்து ஆக்சிஜன் அப்படிங்கறது சென்ட்ரலாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது ஆக்சிஜன் இந்த பக்கம் ஹைட்ரஜன் இது ஆக்சிஜனை சென்ட்ரலாக எடுத்துகிட்டால் இதுக்கு ஆக்ஸி இந்த பக்கம் ஆக்சிஜன் இந்த பக்கம் ஃப்ளூரின் ஸோ இது சென்ட்ரல் ஆட்டம்னா இது ரெண்டும் தான் சரௌண்டிங் ஆட்டம் அந்த ஆங்கிள்கு பார்த்தோம் அப்படின்னா அப்போ இந்த சரௌண்டிங் ஆட்டமில் இந்த சைடு இருக்கிறது ரெண்டும் சிமிலராக இருக்குது இங்கிட்டிருக்கிறது ரெண்டும் பாருங்களேன் இது ஹைட்ரஜனாக இருக்குது இது ஃப்ளூரினாக இருக்குது ஸோ நமக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி தெரியும் இல்லையா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஹைட்ரஜனுக்காக ஃப்ளூரின்கா ஃப்ளூரின்க்கு தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கும் தட் இஸ் போத் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல் பாண்ட் ஆங்கிள் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல் டு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் த சரவுண்டிங் ஆட்டம் ஸோ ஃப்ளூரின்னோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஹைட்ரஜனை விட அதிகமாக இருக்குது ஓகே ஸோ அதனால் ஃப்ளூ இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ தட் இஸ் ஒய்

so next problem பாருங்களேன் the bond order of O2 டூ ப்ளஸ் இஸ் டேஷ் ஸோ இந்த ஓ டூ ப்ளஸ் bond order என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதில் எது வந்து கரெக்டுன்னு பார்க்கணும் ஸோ bond ஆர்டர் அப்படின்னா என்னென்னா நான் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் present between the தான் அதை தான் வந்து நம்ம order ஆர்டர் அப்படின்னு சொல்லி சரியா ஸோ இந்த ஓ டூ ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாலிகுல்லில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் ஸோ ஓ டூ ஆக்ஸிஜனோட அட்டம் அட்டாமிக் நம்பர் வந்து எயிட் ஸோ ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது அப்படிங்கிறனால எயிட் ப்ளஸ் எயிட் வரும் இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது ஸோ அதனால நம்ம ஒன்று மைனஸ் பண்ணிடும் ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ வரும் ஃபிஃப்டீன் எலக்ட்ரான்ஸ் வரும் எயிட் ப்ளஸ் எயிட் சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன் ஃபிஃப்டீன் எலக்ட்ரான்ஸ் வரும் சரியா ஸோ இதோட நம்ம பாண்ட் ஆர்டரை கேல்குலேட் பண்ணோம் ஸோ இதை நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் ஆனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இப்போது எலக்ட்ரான்ஸு பாண்ட் ஆர்டர் அண்ட் எலக்ட்ரான்ஸ்

த்ரீ ஸோ இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் எலெக்ட்ரான்ஸ் இது பாண்டாடர் ஸோ எலெக்ட்ரான்ஸ் எயிட் இருந்துச்சு அப்படின்னாலும் டுவெண்ட்டி இருந்துச்சுனாலும் ஜீரோ ஜீரோ தான் பாண்டாடர் நைன் நைன்டீன் இருந்துச்சுன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டென்னு எயிட்டீனும் இருந்துச்சுன்னா ஒன் லெவனும் செவன்ட்டீன் இருந்தால் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் எலெக்ட்ரான்ஸ் சிக்ஸ்டீன் எலெக்ட்ரான்ஸ் இருந்தால் பாண்ட் ஆர்டர் டூ தேர்ட்டீன் எலெக்ட்ரான்ஸ் ஃபிஃப்டின் எலெக்ட்ரான்ஸ் இருந்தால் பாண்ட் ஆடர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்டீன் இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் ஆடர் த்ரீ ஸோ நமக்கு இங்கே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கு ஃபிஃப்டீன் எலெக்ட்ரான்ஸ் வந்திருக்கு ஸோ ஃபிஃப்டீன் வந்துச்சு அப்படின்னா அதோட பாண்டாடர் என்ன டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இதுதான் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக் ஓகே ஸோ இன்னை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆடு ஆட் எலக்ட்ரான்ஸ் வந்திருந்தது அப்படின்னா நமக்கு எப்போவுமே வந்து பாண்டாடர் வந்து ஹோல் நம்பராக இருக்கும் ஃப்ராக்ஷனாக இருக்காது ஹோல் நம்பராக இருக்கும் அதுவே வந்து ஈவன் இரு சாரி ஆட் நம்பர் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஹோல் நம்பராக இருக்கும் ஈவன் எலக்ட்ரான்ஸ் இருந்தது அப்படின்னா ஹோல் நம்பராக இருக்கும் நாட் ஹோல் நம்பர் ஆட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஹோல் நம்பராக இருக்காது ஈவன் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹோல் நம்பராக இருக்கும் ஸோ நம்ம இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ஆட் ஆட் எலக்ட்ரான்ஸ் பாருங்களேன் நைன்க்கு லெவன்க்கு எல்லாம் வந்து ஃப்ராக்ஷனாக வரும் நைன் லெவன் தேர்ட்டீன் இந்த பக்கம் ஃபிஃப்டீன் செவன்டீன் நைன்டீன்க்குலாம் ஃப்ராக்ஷனாக வரும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அதுவே ஆட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா எயிட் டென் டுவெல் ஃபோர்டீன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஹோல் நம்பராக இருக்கும் சரியா நம்ம இதை வச்சு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம நம்ம இந்த மாதிரி டேபிள் ட்ரா பண்ணிக்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஓகே ஸோ அப்படி இல்லைனாலும் நம்ம சப்போஸ் ஆப்ஷன்லேயே வந்து நமக்கு பாண்ட் ஆர்டரில் வந்து மூணு ஆட் நம்பர் அண்ட் ஒரு ஈவன் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் வந்து தட் இஸ் ஹோல் நம்பர் மூணும் ஃப்ராக்ஷன் ஒன்றும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான்ஸ் கவுண்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம அதில் கூட ஆட் எலக்ட்ரானாக இருந்துச்சு அப்படின்னா ஹோல் நம்பர் வராது அப்படிங்கிற மாதிரி ஃப்ராக்ஷன் அடிக் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஓகே ஸோ இதுதான் வந்து செகண்ட் ப்ராப்ளம் ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வேணுன்னு பார்க்கலாம் ஸோ என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னு பார்க்கலாம் ஸோ பாருங்கள் கம்பேர் bond லென்த் ஃபார் த ஃபாலோயிங் ஸோ நமக்கு ரெண்டு மாலிகல் கொடுத்துருக்காங்க bond length வந்து கம்பேர் பண்ணி பார்க்க சொல்லிருக்காங்க. சரியா ஸோ இதில் பாருங்கள் சரௌண்டிங் ஆட்டம் நாள் ரெண்டுலேயுமே வந்து ஃப்ளூரின் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஆனால் சென்ட்ரல் ஆட்டம் வந்து வேரியாக இருக்குது இதில் selenium ப்ரெசென்ட் ஆயிருக்கு அண்ட் இதில் சல்ஃபர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ அதனால் bond length வந்து நமக்கு வேரியாகலாம் சரியா ஸோ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து தட் இஸ் சல்ஃபர் செலீனியம் எல்லாமே ஒரே குரூப் எலமெண்ட்ஸ் தான் அதனால் நமக்கு வந்து மாறும் சரியா ஸோ இது எப்படி அப்படிங்கிற ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் இந்த ஆப்ஷனே ஈஸியாக ஒமிட் பண்ணிடலாம் ஏன்னா ஆட்டம் சென்ட்ரல் ஆட்டம் வேரியாக இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நமக்கு பாண்ட் லென்த்து வேரியாகும் ஸோ இதில் என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ என்ன அப்படின்னா நம்ம சைஸ் ஆஃப் த ஆட்டம் வச்சு சொல்லலாம் அதாவது சென்ட்ரல் ஆட்டம் இருக்கு இல்லையா அதோட சைஸை வச்சு நம்ம பாண்ட் லென்த்தை சொல்லலாம் சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டமும் பாண்ட் லென்த்தும் வந்து டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் சரியா சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் லென்த்தும் அதிகமாக இருக்கும் சைஸ் ஆஃப் த சென்ட்ரல் ஆட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் லென்த்தும் கம்மியாக இருக்கும் ஸோ இதில் பாருங்களேன் சல்ஃபர் செலீனியம் ஸோ எந்த ஆக்சிஜன் சல்ஃபர் செலீனியம் ஸோ இதெல்லாம் தான் வந்து நமக்கு எந்த குரூப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் கிட்டே ச சிக்ஸ்டீன்த் குரூப்பில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லையா ஸோ நமக்கு குரூப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சைஸ் ஆஃப் த ஆட்டம் எப்படி அதாவது அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்ன ஆகும் இன்க்ரீஸ் தான் ஆகும் இல்லையா ஸோ ஆட்ட ஆட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸஸ் ஆன் குரூப் சைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும் ஸோ சல்ஃபரை விட செலீனியம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ சல்ஃபர் சல்ஃபரை விட செலீனியம் வந்து ரொம்ப சைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ சைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா பாண்ட் லென்த்து வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் சரியா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் சல்ஃபர் செலீனியம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ சைஸ் ஆஃப் த ஆட்டம் வந்து செலீனியம் இஸ் கிரேட்டர் தென் சல்ஃபர் ஸோ அதனால் நமக்கு bond length வந்து செலீனியம் கிரேட்டர் தென் சல்ஃபராக இருக்கும் பாண்ட் லென்த்து ஓகே ஸோ தட் இஸ் இது எக்ஸுன்னு சொல்லியிருக்காங்க இது ஒயின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செலீனியமுக்கு ஃப்ளூரினுக்கான பாண்ட் லென்த்து சல்ஃபருக்கு ஃப்ளூரீனுக்கான பாண்ட் விட அதிகமாக இருக்கும் தட் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகே ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது size of the atom is directly proportional to bond length now my first question the yeah, that is electronegativity is inversely proportional to bond angle and the size of the central atom size, central atom the size of the size of the okay so i hope you understand in the question so next question ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் இந்த வீடியோ அப் டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகே ஸோ தமிழ் இப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க சேனல் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் ரீச் ஆக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ சஜஸ்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபோர்த் கொஷின் பாருங்களேன் விச் ஆஃப் த ஜாமண்ட்ரி இஸ் நாட் பாசிபிள் வென் த சென்ட்ரல் ஆட்டம் இஸ் ஹேவிங் எஸ்பி த்ரீ டி ஹைப்ரடைசேஷன் ஸோ இது எதைப்போ எந்த தீரி அப்படின்னா விசிபிஆர் தீரி வேலன்ஷியல் எலக்ட்ரான் பேர் தீரியில்தான் நம்ம வந்து மாலிக்குலோட ஜாமெட்ரியை டிட்டர்மைன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதில் எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோம் ஹைப்ரிடைசேஷனை வச்சு ஸோ ஹைப்ரிசேஷனை கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் ஆட்டமோட ஹைப்ரிடைசேஷன் இதுதான் கொடுத்துட்டாங்க ஸோ அதில் நாலு ஸ்ட்ரக்சர் நாலு ஜாமெட்ரி கொடுத்துட்டு இந்த ஹைப்ரிடைசேஷனுக்கு பாசிபிள் இல்லாத ஜாமெட்ரி எதுன்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ நமக்கு என்ன தெரியணும் எஸ்பி த்ரீ டி ஹைப்ரடைசேஷன் அப்படின்னா நமக்கு லோன் பேர் பாண்ட் பேர் அண்ட் ஷேப்பு இது தெரியணும் சரி அதாவது ஜாமெண்ட்ரி ஷேப் ஆர் ஜாமண்ட்ரி ஸோ எஸ்பி த்ரீ டி ஹைப்ரிடைசேஷனில் லோன் பேர் எஸ்பி த்ரீ டி அப்படின்னாலே டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான் பேர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குனா எஸ்சில் ஒன் பீல த்ரீ அண்ட் டீல ஒன் ஸோ தட் இஸ் டோட்டலி ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் பே எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதில் லோன் பேர் இது நம்ம ஷேப் தெரியணும் லோன் பேர் அதிகமாக இருந்துச்சு பாண்ட் பேர் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஷேப் வரும் லோன் பேர் பவுண்ட் பேரை பொறுத்து ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லோன் பேரே அதில் இல்லை எல்லா ஃபைவ் எலக்ட்ரான் பேர் பாண்ட் பேராகவே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதோட ஷேப் என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் இருக்கும் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் இருக்கும் சரியா ஸோ அதுவே லோன் பேர் வந்து ஒன்னும் பேரு ஃபோரும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீஷா ஷேப்பில் இருக்கும் சீஷா ஷேப் இது இரகுலர் டெட்ராஹெட்ரல் ஷேப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரியா ஸோ லோன்பேர் வந்து டூவும் பான் பேர் வந்து த்ரீயும் ப்ரெசண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு டீ ஷேப்ப்டில் இருக்கும் அதாவது இந்த மாதிரி ஷேப் வந்து டீ ஷேப்ப்டில் இருக்கும் இந்த மாதிரி ஸோ பான் பேர் லோன் பேர் வந்து இப்படி ப்ரெசண்ட் ஆகிருக்கும் ரெண்டு பா லோன் பேர் ரெண்டும் வந்து இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ டி ஷேப்பில் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஷேப்புமே ட்ரைகோனல் பை பெருமிடல் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப் வரும் இந்த மாதிரி ஃபைவ் பாண்ட் பேர்ஸுமே இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டெட்ராஹெட்ரல் அப்படின்னா நமக்கு அதாவது தட்டு சீஷா ஷேப் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும் டெட்ராஹெட்ரல் மாதிரியே மேலே ஒரு ஆர்பிட்டால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சைடில் ரெண்டு இது லோன் பேர் இது வந்து சீஷா ஷேப்பு இது வந்து ட்ரைகோனல் பைப்பிரமிடல் தட்டு ஸ்டி பிபி இது வந்து டி ஷேப்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும் சரியா அதுவே லோன் பேர் மூணும் அண்ட் பாண்ட் பேர் ரெண்டும் ப்ரெசென்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லீனியர் ஷேப் கிடைக்கும் ஸோ லீனியர் ஷேப் அப்படின்னா நமக்கு மூணு பேர் மூணு லோன் பேர் அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரி இருக்கும் மூணு லோன் பேர் அண்ட் இந்த ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் மட்டும் இந்த பாண்டட் எலக்ட்ரான்ஸ் அந்த பாண்டட் ஆட்டம்ஸ் ப்ரெசென்டாக இருக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி லோன் பேர்ஸ் இருக்கும் ஸோ இது லீனியர் ஷேப்க்கானது சரியா ஸோ இப்போ எஸ்பி த்ரீ ஹைப்ரிடைசேஷனில் நமக்கு ஃபோர் ஷேப்ஸ் இருக்குது ஸோ ட்ரைகோனல் பைபெரமிடலும் வந்துருச்சு சீஷா ஷேப் டி ஷேப் லீனியர் ஷேப் ஸோ இதில் பாருங்களேன் விச் இஸ் நாட் பாசிபிள்னு கேட்டிருக்காங்க ஸோ ட்ரைகோனல் பைபெரமிடலும் நமக்கு பாசிபிள் டி ட்ரைகோனல் பிளெயினாக பாசிபிள் கிடையாது லீனியரும் பாசிபிள் டி ஷேப்டும் பாசிபிள் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனாக இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகே ஸோ ஐ ஓ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம்

ஸோ அண்ட் தென் ஃப்ளூரின்னோடது வந்து நைன் ஃப்ளூரின்னோடு சவ தட் இஸ் நைன் அண்ட் தென் ஆக்ஸிஜனோடு எயிட்டு நைட்ரஜனோடு செவன் அண்ட் தென் சல்ஃபரோடு சல்ஃபரோடு ப்ரெசன்ட் ஆகிருக்கிறது வந்து சிக்ஸ்டீன் அண்ட் தென் லிட்டியமோடது த்ரீ அண்ட் தென் சோடியம் நிலதிலையா சோடியம் லெவன் அண்ட் தென் மெக்னீஷியம் டுவெல் ஸோ இத்தனை எலெக்ட்ரான்ஸு ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ இதில் அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் ஸோ பொட்டாஷியமோட கே ப்ளஸில் இருக்குது ஸோ ஏ செவன்டீன் செவன்டீன் நைன்டீன் இருக்குது பொட்டாஷியமுக்கு ஸோ ப்ளஸ் சார்ஜ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை மைனஸ் பண்ணணும் ஸோ நைன்டீனில் ஒரு எலெக்ட்ரான் மைனஸ் பண்ணால் எயிட்டீன் ஸோ இதோடது வந்து எயிட்டீன் இருக்குது எயிட்டின் எலெக்ட்ரான்ஸ் ஸோ க்ளோரின்க்கு பாருங்கள் செவன்டீன் ஸோ மைனஸ் சார்ஜுக்குனால் ஒரு எலக்ட்ரான் ப்ளஸ் பண்ணணும் ஸோ குளோரின் மைனஸ்க்கு எயிட்டீன் இருக்குது தட் இஸ் கே ப்ளஸ்க்கு எயிட்டீன் இருக்குது அண்ட் தென் சிஎல் மைனஸுக்கு எயிட்டீன் இருக்குது கேல்சியம் டூ ப்ளஸ்க்கு பாருங்கள் டூ ப்ளஸ் அப்படின்னா ரெண்டு எலக்ட்ரான் லாஸ் பண்ணணும் கேல்சியமுக்கு ட்வெண்ட்டி எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ டூ ப்ளஸ் அப்படின்னா எத்தனை அட்டாமிக் நம்பரோ அத்தனை எலெக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ டுவெண்ட்டியில் டூ ப்ளஸ் அப்படின்னா கேஷிய டூ ப்ளஸ்க்கும் எயிட்டீன் இருக்கும் அண்ட் ஸ்கேண்டியம் த்ரீ ப்ளஸ் ஸோ ஸ்கேண்டியம் டுவெண்ட்டி ஒன் நம்பர் அட்டாமிக் நம்பர் ஸோ அதில் த்ரீ ப்ளஸ் ஸ்டேட்டில் இருக்குதுன்னா மூணு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிடணும் அப்போது ஸ்கேண்டியம் த்ரீ ப்ளஸ் அப்படிங்கும் போது அதுக்கும் எயிட்டீன் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் சரியா ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே தெரிஞ்சிச்சு இதுதான் வந்து ஐஸோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ்ன்னு இருந்தாலும் அடுத்து நம்ம ஆப்ஷனை சால்வ் பண்ணி பார்த்துடலாம் ஸோ பேரியம் டூ ப்ளஸ்ஸு ஸோ பேரியம் ஒன்று ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ டூ ப்ளஸ் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபோர் ஸ்ட்ரான்சியம் டூ ப்ளஸ் ஸ்ட்ராஞ்சியம் தேர்ட்டி எய்ட்டு ஸோ சான்ஸே இல்லை ஸோ தேர்ட்டி எயிட்டில் டூ அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸாக இருக்கும் பொட்டாசியம்கு லோயர் ஸோ பொட்டாஷியம் ப்ளஸ் அப்படிங்கும் போது எயிட்டீன் கேல்சியம் டூ ப்ளஸ் அப்படிங்கும் டுவெண்ட்டி இருக்கும் ஸோ அதே மாதிரி நைட்ரஜன் த்ரீ மைனஸ் அப்படின்னா மூணு எலக்ட்ரான் கெயின் ஆகுது ஸோ அது அட்டாமிக் நம்பர் வந்து டென்னாக இருக்கும் ஆக்ஸிஜன் டூ மைனஸ் அப்படின்னா டென்னாக இருக்கும் ஃப்ளூரின் மைனஸ் அப்படின்னா டென்னாக இருக்கும் சல்ஃபர் டூ மைனஸ் அப்படின்னா சல்ஃபர் தேர்ட் சல்ஃபர் சிக்ஸ்டின் ஸோ டூ மைனஸ் அப்படிங்கும் ரெண்டு எலெக்ட்ரான் கெயின் ஆகுது ஸோ எயிட்டீனாக இருக்கும் ஸோ அடுத்து செட்டு பாருங்களேன் லித்தியம் ப்ளஸ்ஸு ஸோ லித்தியம் ப்ளஸ் அப்படின்னா எலித்தியம் த்ரீ ஸோ எலித்தியம் ப்ளஸ்னால் டூ சோடியம் லெவன் சோடியம் ப்ளஸ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணும் ப்ளஸ் கொடுத்த ஒரு எலக்ட்ரான் லாஸ் பண்ணோம் டூ கொடுத்தா ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணும் ஸோ ப்ளஸ் அப்படிங்கும் நமக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வரும் ப்ளஸ் அப்படின்னா லாஸ் பண்ணும் ஸோ டென் மெக்னீஷியம் டூ ப்ளஸ் ரெண்டு எலெக்ட்ரான் லாஸ் பண்ணும் மெக்னீஷியம் மொட்டோட்டாமிக் நம்பர் டுவெல் ஸோ டென் கேல்சியம் டூ ப்ளஸ் ட்வெண்ட்டி ஸோ அதில் டூ எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் எயிட்டி ஓகே ஸோ இதில் பாருங்கள் கே பிளஸ் இந்த செட்டுக்கு தான் வந்து ஐசோ எலக்ட்ரானிக்காக இருக்குது தட் இஸ் எயிட்டீன் எலெக்ட்ரான்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரெசென்ட்டாக இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா விச் ஆஃப் த ஃபோலோய் செட்டஸ் ஐஸோ எலக்ட்ரானிக்னா இந்த ஏ செட்டு தான் வந்து நமக்கு ஐசோ எலக்ட்ரானிக்காக இருக்குது ஓகே ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம ஒரு ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா கெமிக்கல் பாண்டிங்லேருந்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ லெக்சர் புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோனால் நம்ம இன்னொரு ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு ஃபைவ் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்